புதிய ஸ்பின்ஸ் பிபி ஃபேஸ் டால்க். இதன் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் 2 மடங்கு நீடித்திடும். நீங்க ஜாடையா பேசிக்கிட்டா என்னன்னு எனக்கு தெரியாதா? அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லையம்மா. அந்த சேல விஷயம் தானே? அந்த கிரீன் கலர் புடவை, பிங்க் கலர் ஜாக்கெட், நீ கூட யாருக்கும் தெரியாம அளவு ஜாக்கெட் கொடுத்து தச்சிட்டு வந்தியா தானே? சாரி. யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்க, என்ன புள்ளடா நீ? அம்மா, அது வந்து சாரி. சாரியா? வாய் முற. அதான் சாரி வாங்கி கொடுத்துட்டல்ல? இல்லம்மா, அது வேற சாரி. ஓஹோ, அது இல்லாம இன்னொரு சாரி வாங்கி கொடுக்க போறியா? சரி சரி, புருஷனு பொண்டாட்டி இப்படி அந்யோன்யமா சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு வாங்கி கொடு, தெரியாம வாங்கி கொடு, தெரிஞ்சும் தெரியாமலும் வாங்கி கொடு, எல்லாமே எனக்கு சந்தோஷம் தான்பா. உங்க அப்பா இந்த மாதிரி ஒத்த புடவை வாங்கி கொடுத்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? பரவாயில்ல, உங்க அப்பா எனக்கு செய்யாததெல்லாம் நீ யாழினிக்கு சேர்த்து வாங்கி கொடு. அது சரி, வைஃப்க்கு மட்டும் வாங்கி கொடுப்பான், இந்த தங்கச்சிக்கு ஒரே ஒரு சுடிதார் ஆச்சு வாங்கி கொடுத்திருக்கானா? ஏய், உனக்கு என்ன சுடிதார் தானே, அடுத்த மாசம் ஒண்ணு இல்ல ரெண்டா வாங்கிக்கோ. நாளைக்கு எனக்கும் கல்யாணம் ஆகும், என்ன கட்டிக்கிறவன் யாருக்கும் தெரியாம வாங்கி கொடுப்பான், அதை நான் கட்டிக்கிறேன். உன் மனசுல இவ்வளவு ஆசை இருக்கா? ஏன், எங்களுக்கெல்லாம் ஆசை இருக்க கூடாதா? ஆசையெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த காஃபியை குடி. தேங்க்ஸ். என்ன குடி? என்னாச்சு, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் ஒன்னாலதான். நேத்து உன் புருஷன் யாருக்கும் தெரியாம உனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தானா இல்லையா? என்னங்க நீங்க இத போய்? நான் எங்க சொன்னேன், அங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறாங்களே, அவங்க பண்ண வேலைதான் இது. இப்ப தலை குனிஞ்சு என்ன பிரயோஜனம்? இதோ இங்க பாரு, எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு, கோச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா, அவளுக்கும் வாங்கி கொடுக்கணும். என்ன சொல்றீங்க அம்மா? சும்மா அண்ணனை கலாய்ச்சமா? அன்னைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா யாராச்சும் கோச்சுப்பாங்களா? எங்க ரெண்டு சுடிதார் வாங்கணுமோ நினைச்சேன். அப்ப அடுத்த மாசம் அதெல்லாம் சொன்னது சொன்னதுதான். ஆமா ஆமா, வாங்கி கொடுத்துரு அக்கா. கோச்சுக்கிட்டாலே பரவாயில்லையே, எல்லா விஷயத்திலயும் தம்பி அசத்துறான், நான் தான் இதுல கொஞ்சம் வீக்கா இருக்கேனோ. அதெல்லாம் சரி, எங்க அக்காவுக்கு இளங்கோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா சில பேர் இன்னும் மார்க்கே போட்டுட்டு இருக்காங்களே. மார்க்கா? மார்க்கா? என்ன மார்க்கா நீ? அது என்ன மார்க் விஷயம்? அவ காலேஜுக்கு போனோம்ல, அப்புறம் தானே மார்க் வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. தெரிஞ்சு சீக்கிரம் கொண்டா. வந்துட்டேங்க. ஆச்சாமா, தோதோ இதோ ரெடி ஆயிட்டே இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி தானே போட்டிருக்கேன். பின்ன வீட்டு நிர்வாகி சொன்னது தானே செய்ய முடியும். சரி சரி, நான் காஃபியை கொண்டு போய் கொடுக்குறேன், நீ காலையிலே ஒரு கலவரத்தை பண்ணு. கௌரி, காஃபி போட்டியா இல்லையா?
நானே கவலைப்படுறேன். என்ன இது? பால் இல்லாத காஃபி. ஐயோ அமுது, என்ன இதெல்லாம்? என்னது இது? மச்சானுக்கு அதை தான் கொடுத்துருக்காங்க, நீ குடி. என்னடி இது? காஃபிங்க? அது தெரியுது, காஃபினா பாலும் சர்க்கரையும் இருக்கணும். மச்சான், அக்கா அண்ணா பறவை மாதிரி அதான் காஃபியில இருந்து பாலை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டாங்க போல, இல்லக்கா? அது இல்ல, நான் இதுல பாலே ஊத்தல, வர காபி தான். சரி வா, என்டர்டெயின்மென்ட். ஏன் வீட்டுல பால் வாங்கலையா இன்னைக்கு? வீட்டுல பால் இருக்குப்பா, அதோ நான் குடிக்கிற காஃபில இருக்கேன். As usual, Iniya, coffee super, pramadam. நீங்க கேக்குற காஃபி வேணும்னா நான் சொல்றதை நீங்க கேட்கணும். என்னடா மிரட்டுறியா? மிரட்டலப்பா, வீட்டு நிர்வாகம் பார்க்கணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்ல. எது? நீ நிர்வாகம் பாக்குறியா? அது என் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் நடக்கும். அப்பா, இது என்ன பெரிய அரச பதவியா? நீங்க செங்கோல் கொடுக்கறதுக்கும் நான் பதவி ஏத்துக்கிறதுக்கும் வீட்டு நிர்வாகம் தானே. அது நேத்தே என் கையில வந்துருச்சுல்ல. இல்லமா, வந்துருச்சுல்ல, வந்துருச்சுல்ல. உங்ககிட்ட இருந்து காசு வர்றதுதான் பாக்கி. அது இந்த ஜென்மத்துல வராது. வரும், வரும். வரலன்னா காஃபில பால் கட்டான மாதிரி ஒன்னு ஒன்னா கட்டாவ ஆரம்பிக்கும். இந்த வயசுல உங்க உடம்பு அதெல்லாம் வந்து பொறுத்துக்காது, ஏத்துக்காது. எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? அடம் பிடிக்காம உங்க பங்கு கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லப்பா. சத்தியமா சொல்றேன், உங்களை நான் ராஜா மாதிரி பாத்துப்பேன். நீ என்னடா என்ன ராஜா மாதிரி பாத்துக்கிறது? நான் எப்பவுமே ராஜா தாண்டா. என்னடி இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு எனக்கே வர காப்பி கொடுக்குறியா? உங்களெல்லாம் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அவர் கையில இருந்து காசை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அவரு குடுத்துட்டார்னா அத்த ஆட்டோமேட்டிக்கா அவங்க பங்க குடுக்க போறாங்க. நீ ஒன்னும் பயப்படாத. நீயும் இனியாம இருக்கும் போது நான் எதுக்கு பயப்படணும்? நிர்வாகம் உன் கைக்கு வரணும், இந்த வீடே மாறணும், அதுதான் எனக்கு வேணும். அத்த நடக்கும், நடக்கணும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.